அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உள்ளங்கையில் ஒரே ஒரு கிராம்பை மட்டும் வைத்து கொண்டு விரும்பிய நபரை நினைத்து கொண்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும், இனிமே உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க, உங்களுடைய பேச்சை மீறவே மாட்டாங்க, இனி என்ன ஆனாலுமே சரி உங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்திருக்கவே மாட்டாங்க, அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாந்திரிக மெத்தட் தான். தாந்திரிக மெத்தட் அப்படின்னாலே அதுல புறப்பொருள் கண்டிப்பா நாம ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அப்படி நாம யூஸ் பண்ணக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருளின் பெயர் தான் கிராம்பு. இந்த கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆகர்ஷண சக்தியும் வசிய சக்தியும் உடைய பொருள். இந்த கிராம்பை வைத்து பலவிதமான வசியங்களை பண்ணலாம். ஜனவசியம் பண்ணலாம், பணவசியம் பண்ணலாம், ஆண் பெண் வசியம் பண்ணலாம், மந்திரங்களை சித்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கிராம்புக்குன்னு சொல்லிட்டு ஏராளமான சக்தி வாய்ந்த குணங்கள் இருக்குது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ள அன்னோன்யம் இல்ல, பாசம் இல்ல, அக்கறை இல்ல அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள வசியம் ஏற்படுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதே மெத்தட் லவ்வர்ஸும் பயன்படுத்திக்கலாம். இதுவே நீங்க இன்னொருத்தரோட மனைவிக்காகவோ இன்னொருத்தரோட கணவனுக்காகவோ இதை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். பட் இதனுடைய பலன் பாத்தீங்க அப்படின்னா விபரீதமா இருக்கும். இது நாளைக்கு உங்களுக்கே வந்து ப்ராப்ளமா முடியும். அதனால நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த பாருங்க. நம்ம பண்ணக்கூடிய இந்த தாந்திரிகத்துக்கு நீங்க நாள் கிழமை டைம்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் டைமிங் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா இரவு நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிந்த உறவுகளை இது சேர்க்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த மெத்தட் உங்களுக்கு 100% பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தடை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, சில பேர்லாம் யாருனே தெரியாது, ஆனால் அவங்களெல்லாம் விஷயம் பண்ணணும், அவங்க நம்ம கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணுவாங்க. முன்ன பின்ன தெரிந்தவர்கள் உங்ககிட்ட நல்லா பழகினவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மெத்தடு யூஸ் ஆகும். மற்றபடி மற்றவர்களுக்காக பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய காலங்களில் உடல் மற்றும் மனம் ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து சொல்லலாம், ஏதாவது சுத்தமான அறையை தேர்ந்தெடுத்து சொல்லலாம், இல்லை வெளி இடங்களில் சொல்லலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கிற இடமா பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு பண்ணுங்க. நீங்க விரும்பிய நபருடைய பெயரை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பை உங்களுடைய வலது கை உள்ளங்கையில வைத்துக் கொள்ளுங்க. வைத்து கொண்டு இறுக்கமா முடிக்குங்க. இன்னொரு இடது கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு பிடித்து நல்லா இறுக்கமா பிடிச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஓம் ஹ்ரீம் மம, யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர், வசி குரு குரு ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 1008 முறை சொல்லணும். மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பை ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த கிராம்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சாப்பிடக்கூடிய சமையல்ல பயன்படுத்தி இதை அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். சப்போஸ் அவங்க உங்க பக்கத்துல இல்ல, அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல்லுப்பையும் இந்த கிராம்பையும் ஒன்றாக சேர்த்து ஓடும் தண்ணீர்ல விட்டுட்டு வந்துடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நீங்க விரும்பிய நபர் உங்களை தேடிட்டு வருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.